ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இயற்கை முறையில நம்மளுடைய நரைத்த முடியை கருமையாக்குறதுக்கான ஹேர் டை வந்து வீட்லயே எவ்வளவு சிம்பிளா வந்து பண்ண முடியும் அப்படின்றத பார்க்க போறோம். இது நல்லா எஃபெக்ட் கொடுக்கற ஒரு ஹேர் டையும் கூட. நீங்க மாசத்துல ஒரே ஒரு நாள் மட்டும் யூஸ் பண்ணா போதும் உங்களுக்கு, அதாவது மாசம் மாசம் ஒரு நாள் மட்டும் யூஸ் பண்ணா போதும், உங்க முடியை வந்து அப்படியே பிளாக்காவே கண்டினியூ பண்ணிட்டே வரும். இது வந்து நிரந்தர கருப்பாக்குற மெத்தட் கிடையாது, இது வந்து ஒரு டை தான். சோ டை அடிச்சா எப்படி வந்து பிளாக்கா கொஞ்ச நாள் இருக்குமோ அதே மாதிரி அதிக நாட்களுக்கு இந்த கருமையை வந்து நீடித்து தக்க வைத்துக் கொள்ள இந்த இயற்கை முறை உங்களுக்கு உதவும். அது மட்டும் இல்லாம இது ரொம்ப சுலபமான மெத்தடு, இது முற்றிலும் ஆரோக்கியமானது, சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாதது, பக்க விளைவு உங்களுக்கு சுத்தமா இருக்காது. சரி, இதை ரெடி பண்றது எப்படி அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஹேர் டை யூஸ் பண்றதுக்கு ரெண்டே ரெண்டு பொருட்கள் மட்டும்தான் உங்களுக்கு தேவை. ஒன்னு மருதாணி இலைப்பொடி, வீட்டு பக்கத்துல உங்களுக்கு மருதாணி கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த மருதாணி இலைகளை பிடுங்கி நீங்க நெனல்ல காய வச்சு இத பவுடர் ஆக்கி வச்சுக்கோங்க. அவுரி இலைன்றது உங்க வீட்டுகளுக்கு வெளியில பொட்டல்கள்ல வளரக்கூடிய ஒரு செடி வகைதான். இப்ப நான் இமேஜ்ல காமிக்கிறேன், இதே மாதிரிதான் இருக்கும் அவுரி செடி. சோ இந்த அவுரி செடிகளை பிடிங்கி நீங்க காய வச்சு பவுடர் ஆக்கி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, உங்க ஏரியா பக்கம் கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடைக்கு போங்க. அங்க வந்து மருதாணி இலை பொடி தனியா கிடைக்கும், அவுரி இலை பொடி இண்டிகா பவுடர் தனியா கிடைக்கும். சோ இது ரெண்டையும் வாங்கிக்கோங்க. சோ இந்த ரெண்டு பவுடர்ஸும் நீங்க வாங்கிட்டு வந்துட்டு நீங்க நாளைக்கு வந்து பிளான் பண்ணிருக்கீங்க குளிக்கிறதுக்கு, நாளைக்கு உங்களுக்கு லீவு அப்படின்னா இன்னைக்கு நைட் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து மருதாணி இலை பொடி எடுத்து சிறிதளவு தண்ணீர்ல லைட்டா வந்து ஊற வச்சிருங்க. சோ இது வந்து நைட்டே வந்து ஊற வச்சிடணும், அப்பதான் அதுல உள்ள அந்த ப்ராப்பர்டிஸ் வந்து உங்களுக்கு முடிய கருப்பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சோ நைட் ரெண்டு ஸ்பூன் எடுத்து ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில வந்து அவுரி இலை பொடி வாங்கியிருக்கோம் இல்லையா, சோ இந்த அவுரி இலை பொடிய ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மருதாணி இலை பொடி வந்து ரெண்டு ஸ்பூனு, அவுரி இலை பொடி வந்து மூணு ஸ்பூனு. சோ இதுதான் வந்து காம்பினேஷன். நீங்க தண்ணி வந்து போதுமான அளவு கலந்துக்கங்க, கலந்து இதை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி வந்து நல்லா கிண்டிக்கங்க. உங்களுக்கு எவ்வளவு ஹேர் இருக்கோ அவ்வளவுக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி கிண்டிட்டு கொஞ்சம் தண்ணியா இருந்தாலும் பரவாயில்ல. சோ எடுத்து இதை வந்து தலையில ஸ்கால்ப்ல படுற மாதிரி எல்லா பக்கமும் உங்களோட எல்லா முடிகளும் படுற மாதிரி நீங்க அப்ளை பண்ணிருங்க. இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, முடி வந்து ட்ரையா இருக்கணும், எண்ணெய்கள் வைக்காம காய்ந்த நிலையில, அதாவது முத நாளே வந்து நீங்க தலை குளிச்சுட்டீங்கன்னா கூட அடுத்த நாள் வந்து இதை ஃபாலோ பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. சோ எண்ணெய் வைக்காத அந்த ஹேர்ல வந்து நீங்க அப்ளை பண்ணணும். சோ அப்ளை பண்ணிட்டு இதை வந்து எந்த ஷாம்பும் போடாம அன்னைக்கு வந்து நீங்க தலைய வாஷ் பண்ணிட்டு வந்துருங்க. சோ ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது, சீயக்காய் யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ற அன்னைக்கு மட்டும், மாசத்துல ஒரு நாள் மட்டும் இதை ஃபாலோ பண்ணா போதும். சோ இதே மாதிரி நீங்க ஒரு வருஷத்துக்கு 12 மாசம் இருக்குன்னா 12 மாசம் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலா முடியல என்ன கருப்பு இருக்குமோ அந்த கருமையை உங்களுக்கு வெளியில காமிக்கும். இதனால நீங்க டை தான் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்றது வெளியில யாருக்கும் வந்து தெரியாது. அந்த அளவுக்கு நேச்சுரலா உங்க முடிய வந்து பிளாக்கா வச்சிருக்கும், இளநரையை வந்து மறைக்கும், வயது முதிர்வுனால ஏற்படக்கூடிய அந்த நரையை வந்து இதை மறைக்கும். உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் சரி, ஒரு விழாவுக்கு போனாலும் சரி, ஒரு பார்ட்டிக்கு போனாலும் சரி, உங்களுக்கு இளநரையோ இல்ல வயது முதிர்வு காரணமாக வரக்கூடிய அந்த நரைமுடி பிரச்சனையோ உங்களுக்கு தீர்த்து முடிய வந்து பிளாக்கா வச்சுக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு வீடியோவா இருக்கும், ரொம்ப சுலபமான ஒரு வீடியோவா இருக்கும், ஒரு ஆரோக்கியமான ஒரு வீடியோவா இருக்கும், எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாததா இருக்கும், இன்றைய காலகட்டத்துக்கு ஏத்த வகையில இருக்கும். சோ இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸ் மூலமா சொல்லுங்க. மாசத்துல ஒரு நாள் ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு கண்டினியூஸா முடிய வந்து பிளாக்கா வச்சிருக்கும். சோ மூணு தடவை யூஸ் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து முடியனுடைய அந்த பிளாக்னஸ் பார்த்து நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க. சோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பிளாக், நேச்சுரல் பிளாக் வந்து இது கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா வீடியோ ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கன் வரும் அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மேலும் ஒரு உடல் நலத்தவர்களுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.